தெரிந்தே நடந்திருக்கு இந்த இறப்பு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பற்றி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. குடும்பமும் இப்ப சிக்கல்ல இருக்காங்க. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னட சினிமா உலகோட நட்சத்திர நடிகர்கள்ல ஒருவர் தான் புனித் ராஜ்குமார். இவரை பவர் ஸ்டார் அப்போ அப்படின்லாம் செல்லமா வந்துட்டு அழைப்பாங்க. புனித் ராஜ்குமார் அவர் வந்துட்டு எப்பவுமே தன்னுடைய உடல் அதிகமா கவனம் செலுத்துவாரு. எப்பவுமே உடற்பயிற்சி செய்து எப்பவுமே கட்டுக்கோப்பான உடலை வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும், அதுதான் ரொம்பவே உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. 46 வயது தான் ஆச்சு இவருக்கு. பாரம்பரியமான சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை ராஜ்குமார் கன்னட திரையுலகில ரொம்பவே பெரிய ஆள்னு சொல்லலாம். அவங்களும் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க. இவருக்கு வந்து 2006 கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவங்க மரணிப்பு காரணமா தான் உயிரிழந்திருக்காங்க. புனித் ராஜ்குமார் அவருடைய அண்ணன் சிவராஜ்குமார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் தான். 2015 இந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எல்லாம் பெற்று வீடெல்லாம் திரும்பிட்டாங்க. அடுத்து புனித் ராஜ்குமாருக்கு மாரடைப்பு. இப்படி இவங்க குடும்பத்தை தொடர்ந்து மாரடைப்பு துரத்திட்டே இருக்கு. இப்படி இந்த குடும்பம் வந்து சிக்கல்ல மாட்டிருக்குன்னு சொல்லலாம். புனித் ராஜ்குமார் அவங்களுக்கு முன்னாடி நாள் இருந்தே கொஞ்சம் உடல்ல சில பிரச்சனைகள் தொந்தரவு எல்லாம் பண்ணிருக்கு. இந்த தொந்தரவு எல்லாம் பண்ணிருக்கு. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது கொஞ்சம் வழக்கத்தை விட லேட் ஆகிதான் எழுந்திருச்சிருக்காரு. எழுந்திருச்சதுமே போய் உடற்பயிற்சி பண்றதுக்காக போய் ரொம்ப கடினமா உடற்பயிற்சி பண்ணிருக்காரு. 9 மணி வரைக்கும் இந்த உடற்பயிற்சி பண்ணிருக்காரு. அப்புறம் தான் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் இவரை விக்ரம் தனியார் மருத்துவமனையில வந்து சேர்த்திருக்காங்க. கொண்டு போகும்போது இவருக்கு சுயநினைவு இல்ல, அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு. கடுமையான உடற்பயிற்சி தான் இப்படி வந்து மாரடைப்புக்கு காரணமா இருக்கு. எப்பவுமே ரொம்ப கடுமையா வந்து உடற்பயிற்சி செய்வாராம். இந்த கடுமையான உடற்பயிற்சியை வந்துட்டு இப்படி ஏற்றுக்க முடியாம தான் மாரடைப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் இப்ப வந்து வெளியாகி இருக்கு. புனித் அவங்க இறந்து போன தகவல் தெரிந்து ரசிகர்கள் எல்லாம் மருத்துவமனை முன்பு ரொம்பவே குவிஞ்சிட்டாங்க. திடீர்னு மாரடைப்பு அப்படின்னு சொன்னது யாராலும் ஏத்துக்க முடியல. காலையில தான் நல்லா இருந்தாரு, முன்னாடி நாள் தான் ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாம் பல செய்திகள் வெளியாச்சு. இப்படி இவங்க குடும்பம் மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு தொடர் சிக்கல்லே இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல இருந்து வந்து எப்படி வந்து வெளியில வர போறாங்க, இந்த புனித் ராஜ்குமார் அவங்களுடைய மறைவுல இருந்து இந்த குடும்பம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கு இதை தாங்குற தைரியத்தையும் சக்தியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நேர்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. எல்லாருமே வந்து உடற்பயிற்சி பண்ணலாம், ஆனா உங்களுடைய மருத்துவர்களை அணுகி அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்க சரியா எல்லாமே பண்றீங்களான்னு பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் மட்டும் இங்க நாங்க சொல்லிக்கிறோம்.